இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற ஒரு படம் பேர் வந்து பேக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாலிவுட் மூவி. ஜான் டேவிட் வந்து ஆக்டினாருக்கு. அதில் ஜான் டேவிட் வந்து எதுக்கு ஒரு நான் எதுக்கு நேமை மென்ஷன் பண்ணுறேன்னா, இவர் வந்து ஆல்ரெடி கிறிஸ்டோபர் நோலன் அவரோட டெனட் படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. அதனால தான் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஸோ நோலன் பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அவரோட ஒரு படத்தில் நடித்த ஒரு ஹீரோ. ஸோ அவரோட படம் இந்த ஒரு 1.5 hour ஒரு ஹாலிவுட் படம் ஜான் டேவிட். ஸோ அதனால தான் இந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. பட் ரேட்டிங் வைஸ் வந்து நேர் தான் ரிலீஸ் ஆயிருக்கு நெட்ஃப்ளிக்ஸில். பட் ரேட்டிங் வைஸ் வந்து இவங்க வந்து கம்மியாக தான் வந்து ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஏன்னா சில பேருக்கு வந்து ஒருத்தவங்க படத்து மேலே வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். பட் அதை வந்து நம்ம சாட்டிஸ்ஃபைடு பண்ணாதப்போ வந்து ரேட்டிங் வந்து கம்மியாக தான் போகும். பட் அதே படம் வந்து ஓவரால் ஆடியன்ஸுக்கு வந்து கண்டிப்பாக பிடிக்குங்க. இந்த படம் நல்லா தானே இருக்குது, எதுக்கு நீங்கள் வந்து ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணீங்க? நார்மலான படத்தை கொடுத்தா தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸுக்கு வந்து இந்த படம் வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஏன்னா நம்ம அந்த மாதிரி தான் பார்த்தோம். பட் அவங்க கொடுத்த ரேட்டிங்க்கும் நம்ம பார்த்த படத்துக்கு வந்து சம்மந்தமே இல்லாமல் தான் இருக்கு. ஏன்னா படம் வந்து ஒரு பட் நார்மல் கதை தான். பட் பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருக்குது. ஏன்னா இதுக்கு இந்த படத்தில் நல்லா இருக்குன்னா அந்த ஒரு எதார்த்தம், ஒருத்தன் வந்து கையில் அடிபட்டால் வந்து எப்படி சண்டை போடுவான், அந்த கையில் காலில் வந்து அடிபட்டால் எப்படி ஓடுவான், அந்த கையில் வந்து கட்டிருந்தா கூட அவனுக்கு வந்து இதுக்கு இங்கே தப்பிக்கணும்னு தான் இருக்குமே தவிர அது வந்து அவுக்கணுன்ற ஒரு மைண்டே இருக்காது. எப்படி இருந்தாலும் தண்ணி தான் குடிப்பான். ஆனால் வந்து அந்த கட்டை அவுத்து விடுங்க அப்படின்னு சொல்றது கூட அவனுக்கு மைண்ட் வராது. அந்தளவுக்கு வந்து ரொம்ப அவசரமாக இருப்பான். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கான். அது மாதிரி வந்து ஒருத்தன் அந்த இடத்துல இருந்து குதிக்கிறப்போ வந்து எப்படி அந்த உடம்பு வலியோடு வந்து குதிப்பான், அது மாதிரி வந்து அவ்வளோ கை காலில் வந்து அடிபட்டுருந்தா கூட அவனால் வந்து ட்ரெயில் ட்ராக்லேருந்து இறங்கி ஏற முடியாது. அப்போ கூட வந்து ஹெல்ப் வேணும், மக்கள்கிட்ட வந்து ஹெல்ப் வேணும். இந்த மாதிரி வந்து ஒரு ஹீரோக்கு உண்டான ஒரு எதுவுமே இல்லாமல் நார்மலாக ஒருத்தன் வந்து அடிபட்டு ஒருத்தன் துரத்துக்கிட்டே இருக்கப்போ, ஒருத்தன் ஓடிக்கிட்டே இருக்கப்போ அவனோட வலி, அவனோட பிரச்சனை, அவனோட அந்த ஒரு அடுத்தடுத்து போகிறதுக்கு வந்து யாரோட ஹெல்ப்லாம் தேவை அப்படின்றது வந்து அவ்வளோ எதார்த்தமாக பண்ணியிருப்பாங்க. தன்னால் எதுவுமே இப்போ பண்ண முடியாது, தனக்கு வந்து ஹெல்ப் தான் வேணும்னு சொல்லிட்டு அவன் ஹெல்ப் கேட்குறப்பெல்லாம் வந்து அந்த ஒரு ஹீரோட எதார்த்தம் வந்து அவ்வளோ அழகாக தெரியும். அதுதான் இந்த படத்தை வந்து இன்னும் கொஞ்சமே பிடிக்க வச்சுது பர்சனலாக என்னோட வந்து நாலேஜுக்கு. ஏன்னா ஸ்டார்டிங்கே வந்து ஒரு இவர் வந்து யூஎஸ் சிட்டிசன் பட் பிளாக், ஒன்றொருத்தவங்க வந்து போயிட்டு ஸோ இவங்க ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு ரெண்டுமே சேர்ந்து வந்து இந்த கிரீஸ் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு இதுக்கு போகிறாங்க. அங்கே போய் ஜாலியாக வந்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. பட் அந்த ஆக்சிடென்ட் வந்து ஏன் ஆச்சு எல்லாமே தெரியல. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ட்ராவலிங் இருக்கனால வந்து தூங்கிடுறாங்க. அந்த ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, ஆக்சிடென்ட் நடந்த ஒரு இடத்துல விழுந்து விழுகுறாங்க. அப்போ வந்து அந்த ஹீரோயின் வந்து இறந்து போயிடுறாங்க. இவர் மட்டும் தப்பிக்கிறாரு. அங்கே உள்ள அங்கே வந்து கிரீக் தான் வந்து பேசுகிறாங்க. இங்கிலீஷ் நிறைய பேருக்கு தெரியாது, ரொம்ப மினிமமாக தான் தெரியுது. ஸோ அப்போ தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல் வைக்கிறாங்க. பார்த்துக்கிறாங்க, திடீர்னு பார்த்தா வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட இறந்துட்டாங்கன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அப்போ அந்த பாடியை காட்டுங்க அப்படின்னு கையில் அடிபட்டுருக்கு, அந்த பாடியை காட்டுங்க அப்படின்றாரு. அவங்க வந்து காட்டுறோம், பார்த்து உன்னை வந்து உங்கள் யூஎஸ்க்கு வந்து அனுப்பும் போது தான் காட்டுறோம். பட் அதுவரை வெயிட் பண்ணுறாங்க. பார்த்தா யூஎஸ்க்கு அனுப்புறேன்னு சொல்லிட்டு அந்த யூஎஸ் எம்பசிக்கு கூட்டிகிட்டு போகிறப்பே வந்து இவரை வந்து டார்கெட் பண்ணுறாங்க. அங்கேருந்து ஓடுறாரு, அங்கேருந்து ஓடி ஒரு மலை கிராமத்துக்கு வந்து போகிறாரு. அங்கே ரெண்டு பேர் தேன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க ஃபோனை வாங்கி யூஎஸ் எம்பசிக்கு வந்து கால் பண்ணுறாங்க. நான் இவரோட எல்லாமே போயிடுச்சு யூஎஸ் எம்பசிக்கு வந்து கால் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் வந்து ஒரு ஃபேமிலியை வேறு வந்து அவர் பார்க்குறாரு. நம்ம ஆக்சிடென்ட் நேரத்தில் வந்து ஒரு அம்மாவும் ஒரு பையன் இருந்தாங்களே, அது யாருன்னு பார்க்குறாங்க. அப்போ அந்த போலீஸ் சொல்கிறாங்க, அப்படிலாம் யாருமே இல்லை, அந்த பையன்லாம் யாருமே இல்லை, அது வந்து ஒரு அபாண்டன்டாக யாருமே இல்லாத வீடு அப்படின்றாங்க. ஸோ அது கடந்து போயிட்டு யூஎஸ் எம்பசிக்கு வந்து போகிறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறப்ப வந்து இவரை காப்பாற்றின போலீஸே வந்து இவரை வந்து டார்கெட் பண்ணுறாங்க. அங்கேன்னு தப்பிச்சு அந்த மலை ஒரு மலைக்கு உச்சிக்கு போகிறாரு. அங்கே ஒரு தேன் எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த ஃபேமிலிட்ட கேட்டு ஃபோன் பண்ணி யூஎஸ் எம்பசி இருக்குன்னு சொல்லி ட்ரெயினில் ஏறாரு. அங்கே பார்த்தா திருப்பி அவன் ட்ரெயினில் வந்து அந்த போலீஸ் வந்து வந்துடுறாங்க. யார்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டாரோ அவங்கள அடித்து மிரட்டி கண்டுபிடிச்சி வந்துடுறாங்க. ஸோ அங்கேருந்து தப்பிக்கிட்டான்னு சொல்லிட்டு தப்பிக்கிறப்ப ஒரு ஃபைட் நடக்குது. அங்கேருந்து தப்பிச்சு இன்னொரு இடத்துக்கு போகிறாரு. அங்கே பார்த்தா ஒரு போராட்டமே நடந்துகிட்டு இருக்க ஒரு பையனை காணானு. அப்போ அவங்கள்ட்ட போய் கேட்குறாரு, இந்த பையனை நான் பார்த்துருக்கேன், ஆக்சிடென்ட் ஆனப்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்க நம்ப மாட்டாங்க. இருந்தாலும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நான் அந்த பையனை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன் இந்த பையன் போஸ்ட் அவுட்ருக்கீங்கன்னு, ஏன்னா அங்கே கிரீக்கில் பேசுனாலும் இவர் புரியலை. இல்லை இந்த பையனை நான் இந்த பையன் வந்து காணும், அதனால தான் நாங்கள் ப்ரொடெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு இந்த பையனை நான் பார்த்தேன். இந்த பையனை காணாமல் வந்து இந்த போலீஸ் சம்மந்தப்பட்டிருக்கு, என்னையுமே அவங்க தான் துரத்திட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து நம்ப மாட்டாங்க அந்த ரெண்டு பேர், அந்த ப்ரொடெஸ்ட் அந்த போராட்டம் பண்ணுற ரெண்டு பேர். பட் அதுக்கப்புறம் நங்குறாங்க, அவங்க காப்பாற்றி கொண்டு போய் காரில் கொண்டு போய் இடத்துல வர்றாங்க. பார்த்தா அங்கேயும் வந்து இந்த போலீஸ் வந்து துறது. இப்படி ஒரு ஒரு இடமா மாறி மாறி வந்து துரத்திட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு. குண்டு அடிப்படுது, கையில் கையை உடச்சிட்றாங்க, கால் அடிபடுதுன்னு சொல்லிட்டு படம் ஃபுல்லாகவே வந்து ட்ராவலிங்காக இருக்குது. மலை மேலே, அப்புறம் ரயில்வே ட்ராக்ல சண்டை, அப்புறம் அந்த ட்ரெயின் உள்ள, அதுக்கப்புறம் அந்த வெளியில் ரோட்ல எதுவுமே ஃபைட்டு சண்டை ஹெல்ப், அப்புறம் ஃபோனு எம்பசி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி ஓடிக்கிட்டே தான் இருக்கிற இவரை வந்து இந்த கவர்மெண்ட் துறத்திட்டே இருக்காங்க. ஸோ எதுக்கு இவரை துரத்துறாங்க, அந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு, அந்த பையனை வந்து கண்டுபிடிச்சு அந்த இவருக்கு ஹெல்ப் பண்ணவங்க கொடுத்தாங்களா, இவர் எதுக்கு துரத்துனாங்க, இல்லை இவர் மேலே ஏதாச்சும் ஒரு சட்டத்தை வந்து இவர் மேலே ஏதாச்சும் ஒரு இதை வந்து மேக்கப் பண்ண போகிறாங்களா, இல்லை இவர் பிளாக்காக இருக்கனாலே அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய காரணத்துக்கு கிளைமேக்ஸில் வந்து எண்டு சொல்கிறாங்க. லாஸ்ட்டில் வந்து அந்த போலீஸ் வந்து எப்படி அடித்து நவுத்துனாரா இல்லையா, அவங்கள கட்டி கொடுத்தாரா இல்லையா அப்படின்றத வந்து நிறைய க்வெஸ்சன் மார்க்கோட ஆன்சர் சொல்கிறாங்க. ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குது. அதை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த படத்தோட எதார்த்தம் தான் வந்து இந்த படத்தை வந்து பார்க்க வைக்குது. அவ்வளோ கஷ்டப்பட்டு ஓடிக்கிட்டே இருக்குது, அந்த ட்ராவலிங் பண்ணிக்கிட்டே இருக்குது, அதுவுமே வந்து உண்மையாக தான் இருக்குது. ஸோ நான் வேறு எதுவும் நம்ம லாஸ்ட்டில் பார்த்தா வந்து நம்ம ஜெகமே தந்திர மாதிரியா அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் பாருங்கள், கண்டிப்பாக வந்து படம் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக ஒரு படம் பார்க்குற மாதிரி இருக்கும். அவருக்கு அந்த இங்கிலீஷில் கஷ்டப்பட்டு கேட்குறது, அந்த அவங்க க்ரீக்கில் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆன்சர் பண்ணலாம், அவங்கள மிரட்டி திருப்பி ஒரு தோறதுன்னு சொல்லிட்டு ஒரு நம்மளே சொன்னமே வந்து ட்ராவலிங்காகவே வந்து இருக்கும். பட் ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும்.
படம் கண்டிப்பாக பிடிக்கும். பட் லாஸ்ட்டில் ஒரு சீன் இருக்கும், அவர் கையை எப்படி பார்த்துட்டு வந்து அழுகுறது. பட் அது அந்த கையை பார்த்துட்டு அழுகுறதுனு எனக்கு என்ன புரிஞ்சுன்னா வந்து துரத்துறவங்கலாம் வந்து ஒயிட்டாக இருப்பாங்க, ஆனால் இவர் வந்து பிளாக்காக இருப்பார். ஆனால் பட் இவர் சிட்டிசன் தான், பட் அதனால கூட இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுன்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் அந்த ஒரு அரசியலுமே வந்து இதில் வந்து நல்லா வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ படம் ஓவராலாக பார்க்க நல்லா இருக்குது. பட் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு இல்லாமல் ரேட்டிங் கம்மியாக போட்டிருக்காங்க கூகுளில். பட் நமக்கு படம் பார்க்குறது வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்குது. ஒரு அண்ட் ஆஃப் ஹவர் ஒன் ஹவர் 45 மினிட்ஸ் வந்து ஓட்டி விடாமல் பார்க்குற அளவுக்கு வந்து படம் ஒர்த்தாக இருக்குது. அந்த அளவுக்கு வந்து அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சப்போர்ட்டாகி வந்து இவரோட ஆக்டிங் வைஸ் அப்படியே அழகாக வந்து படத்தை வந்து எடுத்துகிட்டு போயிருக்காரு. முழுக்க முழுக்க இவர் ஒருத்தர் வச்சு தான் வந்து படம் ஃபுல்லாகவே வந்து ரன் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து படம் பார்க்க ரசிக்கிறதுக்கு நல்லா இருக்குது. இவரோட பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஆன் சிட்டி பாய்.